சற்று முன் வெளியான விசேட செய்தி ஒன்று. ஆம்புலன்ஸ் வண்டியில் தப்பினாரா கோட்டாபய, வழிமறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். கொழும்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் பெருமளவு மக்கள் குவிந்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியே ஆம்புலன்ஸ் வண்டியொன்றை செல்ல அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது. ஆர்ப்பாட்டத்தை ஊடறுத்து சென்ற ஆம்புலன்ஸ் வண்டியை மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. எனினும் நீண்ட போராட்டத்துக்கு மத்தியில் முடிவிக்கப்பட்டது, இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் கோட்டாபய ராஜபக்ச தப்பி சென்றிருக்கலாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் சந்தேகம் வெளிக்கிட்டிருக்கின்றனர். சற்று முன் வெளியான விசேட செய்தி ஒன்று. ஆம்புலன்ஸ் வண்டியில் தப்பினாரா கோட்டாபய, வழிமறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். கொழும்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் பெருமளவு மக்கள் குவிந்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியே ஆம்புலன்ஸ் வண்டியொன்றை செல்ல அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது. ஆர்ப்பாட்டத்தை ஊடறுத்து சென்ற ஆம்புலன்ஸ் வண்டியை மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. எனினும் நீண்ட போராட்டத்துக்கு மத்தியில் முடிவிக்கப்பட்டது, இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் கோட்டாபய ராஜபக்ச தப்பி சென்றிருக்கலாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர்.